ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எம்ஜிஆர் நடித்து வசூலில் கடைசி இடத்தை பிடித்த படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1947 ராஜகுமாரி படத்திலிருந்து கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்த எம்ஜிஆர் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். 115 படங்களில் தான் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 60-100 நாள் படங்களை கொடுத்திருக்கிறார். மற்றபடி 70 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களும் நிறைய இருக்கின்றன. எம்ஜிஆர் படம் என்றால் நகரத்திலிருந்து கிராமத்து ரசிகர்கள் வரை படையெடுத்து படங்களை பார்த்தனர். அதனால் எம்ஜிஆர் படம் என்றால் முதலில் 100 நாள் ஓடாவிட்டாலும் அடுத்தடுத்து திரையிட்டதில் நிறைய வசூல் கிடைத்தது. நஷ்டமில்லாமல் படங்கள் ஓடின. ஆனால் எம்ஜிஆர் நடித்து 15 படங்கள் குறைந்த நாட்கள் ஓடின. குறைந்த நாட்கள் என்றால் 50 நாட்களுக்கு மேல்தான் ஓடியிருக்கின்றன. ஆனால் எம்ஜிஆர் நடித்த 2 படங்கள் வசூலில் மோசமாக இருந்ததோடு மட்டுமல்லாது தோல்வியும் அடைந்தன. அந்த 2 படங்களையும் தயாரித்தவர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பத்தேவர் அவர்கள். அந்த படங்கள் காதல் வாகனம், தேர் திருவிழா. இந்த 2 படங்களும் எம்ஜிஆருக்கு சரியாக போகவில்லை. இதில் தேர் திருவிழா கூட மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் 55 நாட்கள் ஓடியது. ஓரளவு வசூல் கிடைத்தது. ஆனால் இதைவிட மோசமாக ஓடிய படம்தான் காதல் வாகனம். காதல் வாகனம் மதுரை அலங்கார் தியேட்டரில் 48 நாட்கள் ஓடியது. சென்னையில் 46 நாட்கள் ஓடியது. எம்ஜிஆர் படங்களிலேயே காதல் வாகனம்தான் குறைந்த நாட்கள் ஓடிய படமாக தெரிகிறது. மற்ற படங்களெல்லாம் 50 நாட்களை கடந்துதான் ஓடியிருக்கின்றன. இதை ஓரளவு பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் படங்களில் காதல் வாகனம் ஒரு சுமாரான படம்தான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் கூட்டமாக இருந்தது இந்த படத்திற்கு. அப்படியே படம் சுமார் என்று ரிசல்ட் வந்ததும் கூட்டம் குறைய தொடங்கிவிட்டது. ஹரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகு நன்றி சந்திக்கிறேன். நன்றி.